வலிமை ஃபர்ஸ்ட் லுக் டீசர். வேற லெவலில் கலக்கும் தல கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக உருவாகி கொண்டிருக்கிறது. தல அஜித்தின் வலிமை திரைப்படம் டைட்டில் அறிவிக்கப்பட்டதோடு சரி, அதன் பிறகு திரைப்படம் பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாததால் வலிமை திரைப்படம் பற்றிய அறிவிப்புக்காக வெறித்தனமாக காத்திருந்தனர் அஜித் ரசிகர்கள். இதனால் ட்விட்டரில் அடிக்கடி போனி கபூரை டேக் செய்து வலிமை படத்தின் அப்டேட்டை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு செம மாசான அப்டேட்டை கொடுத்து கொண்டாட வைத்திருக்கிறார் தயாரிப்பாளர் போனி கபூர். இந்தியாவில் படமாக்க வேண்டிய காட்சிகள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிந்தது. தற்பொழுது அந்த காட்சிகளுக்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றதாம். இறுதியாக சண்டை காட்சி ஒன்றை வெளிநாட்டில் படமாக படக்குழு பயணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. வலிமை படத்தின் வில்லனான டாலிவுட் ஹீரோவான கார்த்திகேய நடித்து வருகிறார். கடந்த ஆண்டு சிக்ஸ் பேக் வைத்து முரட்டுத்தனமாக இருக்கும் தனது புகைப்படங்களை பதிவிட்டு அஜித் ரசிகர்களுக்கு நேரடியாகவே தான் வலிமை படத்தில் நடிக்கும் விஷயத்தை ஓபன் செய்தார். பைக் ரேசிங் கதையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகி வரும் நிலையில் கார்த்திகேய பைக் ரேசராக நடித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது இது குறித்த தெளிவான தகவலை படத்தின் வில்லனாக நடிக்கும் கார்த்திகேய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நான் சந்தித்ததிலேயே மிகவும் எளிமையானவர் அஜித். அவருடன் வலிமையில் நடித்திருந்தது அற்புதமான அனுபவங்களாக இருந்தது. இன்னும் ஒரு துரத்தல் காட்சியை மட்டும் ஸ்பெயின் நாட்டில் படமாக்க உள்ளோம். ஸ்பெயின் அரசின் அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று கார்த்திகேய கூறியுள்ளார். இந்த படப்பிடிப்பு 3 நாட்கள் என்றும் இது முடிந்தால் படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்றும் தெரிகிறது. ஈஸ்வரமூர்த்தி எனும் IPS அதிகாரியாக தலாஜித் நடித்து வரும் தகவல் மட்டும் கசிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் பைக் ரேசிங் எனும் பெயரில் மறைமுகமாக நடைபெற்று வரும் கடத்தல் வேலைகளை தலாஜித் சீக்ரெட் ஏஜென்டாக மாறி அவரும் பைக் ரேசராக கலந்து கொண்டு கண்டுபிடிப்பார் என நெட்டிசன்கள் கெசிங் கதை ஒன்றை கணித்து வைத்துள்ளனர். முன்னதாக மே 1 தேதி வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் எனவும் அன்று முதல் விளம்பரப்படுத்தும் பணிகள் தொடங்கும் எனவும் படக்குழுவினர் அதிகாரமாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மே 1 மாதத்திற்குள் படத்தின் டீசர் வெளியிடுவதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் கூறியிருந்தனர். ஆனால் வெளிநாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள 10 நாட்கள் படப்பிடிப்புக்காக இதுவரை படக்குழு வெளிநாடு புறப்படவில்லை. ஆகஸ்டில் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை முன்கூட்டியே வெளியிட படக்குழுவிடம் தலாஜித் கூறியுள்ளாராம். இதனால் மே 1 தேதி வலிமை ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் இந்த நாட்களை பிரம்மாண்டமாக கொண்டாட அஜித் ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளார்களாம். வரும் மே 1 தேதி தலாஜித் தனது 50வது பிறந்தநாளை கொண்டாட உள்ளார். இதற்கு முன்பாகவே அவரது ரசிகர்களுக்கு 2 கொண்டாட்டங்கள் காத்திருப்பது உறுதி. வலிமை டீசர், வலிமை ஃபர்ஸ்ட் லுக் உள்ளிட்ட அடுத்தடுத்த கொண்டாட்டங்களுக்கு காத்திருப்பதால் தல அஜித் வலிமை டீசர் போன்ற ஹேஷ்டாக்களை உருவாக்கி உலக அளவில் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இடத்திற்கு கொண்டு வர அஜித் ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளார்களாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.